தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீனி ஜீசஸ் ஜோஜோ புரோவன்சிஸ் சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன சீரீஸ் அப்படின்னா, நம்ம வேதாகமத்தில் மொத்தமாக 66 புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தெரியும். ஒவ்வொரு புக்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வேதாகமத்தை திறந்த கூட நம்மளுக்கு தெரிகிற ஆதியாகம புத்தகம். அதுக்கு முன்னாடி வேதாகமத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் என்னென்னா யோபு புத்தகம். நம்ம பைபிளை திறந்த உடனே தெரிகிற முதல் புத்தகம் என்னென்னா ஆதியாகம புத்தகம். சரி, அந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எபிரேய மொழி, கிரேக்க மொழி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மொழியை வச்சு தான் இந்த வேதாகமம் ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கு பைபிளை திறந்தோடனே நம்மளுக்கு தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குதுன்னு பல மொழிகளில் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு மூல மொழிகள் மூலமாக தான் இப்போ தமிழ், இங்கிலீஷ் இன்னும் நிறைய லாங்குவேஜுக்கு வந்து பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆதியாகமத்தோடைய ஒரிஜினல் டைட்டில் என்னென்னு பார்க்கும்போது பெரிஷிட் என்கிற வார்த்தை வந்து எப்படி வந்துச்சுன்னா, எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. பெரிஷிட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த பிகினிங், அதாவது ஆதியிலே. இப்போ நம்மளுக்கு கரண்ட்டாக என்ன டைட்டில் இருக்குதுன்னு பார்க்கும்போது, அதாவது மொழிபெயர்க்கப்பட்ட பின்னாடி என்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம், அதாவது ஜெனிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. ஜெனிசஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் அந்த மாதிரி நிறைய பைபிள் இருக்கும். அதில் வந்து கிரேக்க பைபிள் இருக்குல்ல, அந்த பைபிளில் இருந்து தான் ஜெனிசஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து ஆதியாகமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜெனிசஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது, பிகினிங், அதாவது ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஜெனிசஸ் புத்தகத்தை யார் எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மோசே தான் எழுதியிருக்காரு. எப்போ எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 15 வந்து இந்த ஆதியாகம புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. 1445 வருஷத்துலேருந்து 1405 வந்து இந்த ஆதியாகம புஸ்தகத்தை வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இது என்ன லாங்குவேஜ், அதாவது என்ன மொழி எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, எபிரேய மொழியில் தான் மோசே வந்து ஆதியாகம புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. அடுத்தது இதோட கண்டென்ட், அதாவது பொருள் அடக்கத்தான் பார்க்கலாம், ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, கிரியேஷன் ரிப்போர்ட், அதாவது படைப்பின் வரலாறு. பூமியை கிரியேட் பண்ணிட்டே வராரு, அதாவது இந்த அண்டசராத்திரத்தையும் அவர் தான் படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் வந்து சாத்தானுடைய ஒரு தப்பான உபதேசத்தை அவங்க கேட்டு அதனால் அவங்க பாவம் செஞ்சிடறாங்க. அந்த பாவத்தினால இந்த உலகமே சபிக்கப்படுது. சபிக்கப்பட்டதுலேருந்து சந்ததியினரும் அப்படியே பெருக இந்த பாவமும் அப்படியே பெருகிட்டே இருக்குது. அதனால தேவன் வந்து நோவா காலத்தில் எல்லா மக்களுக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. அந்த எச்சரிப்பு என்னென்னா, நான் உலகத்தை வந்து ஜலத்தால் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அந்த எச்சரிப்பை வந்து மக்கள் வந்து ஒரு பொருட்படுத்தாமல், எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நோவாவோட பேச்சை கேட்காமல் விட்டுடுறாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது, மனுஷர்களே வந்து தேவனுடைய பேச்சு கேட்கல, அதாவது நோவா பேச்சையும் தேவனுடைய பேச்சு கேட்கவே இல்லை. இந்த விலங்குகள், பறவை எல்லாமே வந்து நோவாவோடைய பேச்சை கேட்டு, அதாவது தேவனுடைய பேச்சை கேட்டு அழகாக வந்து பிழையில் வந்து உட்காந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து இந்த உலகம் வந்து ஜலத்தால் அழியப்படுது. நோவாவுடைய குடும்பத்தினர் 8 மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் 8 தான் காக்கப்பட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் வந்து உலகத்தில் 7 மக்கள் இருக்காங்க, ஆனால் நம்ம தான் மீதமான சபை. அதனால இந்த உலகத்தில் 10,000,000 பேர் இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் காக்கப்படுவாங்க. வந்து நம்மளும் இருக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமானதாக நம்ம செய்யணும். நான் இனிமேல் ஜலத்தினால் பூமி அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவாக்கு ஒரு ப்ராமிஸ் வைக்கிறாரு. அந்த ப்ராமிஸ் என்னென்னா, நம்ம வந்து மழை பெஞ்சக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம், ரெயின்போ தான் பார்ப்போம். அந்த ரெயின்போவை தான் ஃபஸ்ட்டு தேவன் வந்து நோவாக்கு வந்து ஒரு ப்ராமிஸாக வச்சார். இனிமேல் நான் ஜலத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வச்சார். அதுக்கப்புறம் நிம்ரோத்துன்னு ஒரு பெரிய தலைவர் வந்தார். அந்த தலைவர் என்ன பண்ணானா, ஒரு பெரிய கோபுரத்தை வந்து அவங்க கூட்டாளிகளை வச்சு எழுப்பினார். அந்த கோபுரம் பேர் தான் பாபேல் கோபுரம். இனிமேல் நம்ம அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோபுரம் எழுதினாங்க. அதான் அந்த பாபேல் கோபுரம். அந்த பாபேல் கோபுரத்தை வந்து நல்லா பாதி வரைக்கும் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாதி வரைக்கும் கட்டினக்கப்புறம் அப்புறம் அந்த தேவன் வந்து அவங்களோட பாஷைகளை கலைச்சி விட்டுட்டாரு. அந்த வேலையை வந்து அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவங்க 4 கதையும் இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகே, இதோட அவுட்லைனை பார்க்கலாம், அதாவது ஆதியாகம புத்தகத்தோடைய ஒரு சுருக்கத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஒரிஜின்ஸ், படைப்பின் வரலாறு. அது வந்து இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆதியாகமம்
முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து ஆதியாகமம் 11:32 வரைக்கும் இந்த படைப்பின் வரலாறு இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பார்க்கும்போது நம்மளுடைய முற்பிதாக்களுடைய வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் த பேட்ரியாட்ஸ், முற்பிதாக்களின் வரலாறு. நம்ம முற்பிதாக்கள் வந்து நம்மளுக்கு 4 முற்பிதாக்கள் இருக்காங்க. அது யாருன்னா ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இப்போ ஆப்ரஹாமுடைய வாழ்க்கை வரலாறு எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆதியாகமம் 12:1 இருந்து ஆதியாகமம் 25:34 வரைக்கும் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ஆப்ரஹாமுடைய மகனாகிய ஈசாக்குடைய வாழ்க்கை வரலாறு எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆதியாகமம் 26:1 இருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஈசாக்குக்கு வந்து மொத்தமாக 2 மகன்களை, ரெண்டாவது மகன் வந்து யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறு ஆதியாகமத்தில் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 27:1 இருந்து ஆதியாகமம் 36:43 வரைக்கும் யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றிருக்கு. அடுத்தது யோசேப்போட வாழ்க்கை வரலாறு. யோசேப்போட வாழ்க்கை வரலாறு ஆதியாகமத்தில் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா ஆதியாகமம் 37:1 இருந்து ஆதியாகமம் 50:26 வரைக்கும் யோசேப்போடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றிருக்கு. ஆதியாகமத்தில் வந்து மொத்தமாக 50 chapters இருக்குது. எத்தனை வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1533, அதாவது 1533 வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.